கலவாணி போட்டு வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க யாருல நீங்க பாரு. நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம்மணி. வணக்கம் நண்பர்களே, சேலம் மணி இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். ஒருவேளை லவ் ப்ரப்போஸ் பண்ணதான் வந்திருப்பாரு. அவர் கையில மட்டும் கிடைச்சாருனா அவரை வச்சு செய்ய போறோம். வாங்க இருக்கிறங்க. நீங்க எந்த பக்கம்? இந்த பக்கம் லவ் பண்ணலாம்னு சொல்லி வந்தேன். எதுவுமே செட் ஆகல, மண்டை காஞ்சி போய் போயிட்டு நான் தண்ணி டாக நாக்கு வர. சேலம் மணி அண்ணன் தண்ணி இல்லையா உங்களுக்கு? பாருங்க இளநீரே இருக்குது. இளநீரா? ஆமா, காடு உங்களுதாப்பா. இங்க இருக்கிற எல்லா 100 ஏக்கர் எல்லாம் அப்படியா? ஆமா, இளநீர். வேலையே வந்தம்மா, லவ் ப்ரப்போசல் பண்ணலாம்னு வந்தேன். சரி, முடியல, தோத்து போய் மண்டை காஞ்சி போய் வழியில். நீங்க சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே, இப்படி இருக்கிறீங்களே. ஏங்க, என் பொழப்பே லவ்ல தாங்க மான மரியாதெல்லாம் கெடுது. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. மண்டே தண்ணி தாக்கிறது தண்ணி. சேலம் மணி என்ன தண்ணி இல்லையா? இங்க பாருங்க இளநீர் இருக்குது. நம்ம மரம் தான் இளநீரா? ஆமா, இந்த நம்ம எல்லாமே நம்ம மரம் தான். நம்ம தாத்தா எங்க தாத்தா மரம் தான் எல்லாமே. உங்களுக்கு இல்லாத இளநீரா? வாங்க. என்ன மணி வேணா அப்படி கேக்குறீங்க? எப்படி புடுங்குறது? நீங்க இங்க பாருங்க தக்காளி இருக்கு, இந்தாண்ட பாருங்க பீக்கங்காய் இருக்கு. நீங்க எது வேணா சாப்பிடலாம். இளநீர் யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையும் புடிங்க சாப்பிடுங்க. நான் புடுங்கலாம்ல? நீ கண்டிப்பா புடுங்கலாம், புடுங்க. நான் வந்து ஒரு சின்ன வேலை, நான் உடனே வந்துறேன். சரியா? புடுங்க, புடுங்க, வந்துறேன் நான் உடனே. ஓகே, புடிங்கலாமா? வந்துருச்சா? ஒரு மரத்தையே எனக்கு என்னுடைய உயிர் பேன்ஸ் போல எப்பா முடிச்சு அவ்வளோத்தையும் குடிச்சிட்டு அவன் வந்ததுக்கு அப்புறம் நன்றி சொல்லிட்டேன். அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடச்சு குடிச்சிட்டு நல்லா தெம்பா போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதுதான். கத்தியும் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைச்ச மாதிரியே சேலம் மணியை பார்த்துட்டோம். தண்ணி தேடி வந்தாரு. நாங்க இளநீ நான் இளநீ காமிச்சு குடிச்சிட்டு இருக்காரு. பார்த்துட்டோம், அவரை வந்து வச்சு செய்ய போறோம். வாங்க பாக்கலாம். ஒரு இளநியை படிக்க பறிக்க சொல்றதுக்கு ஒரு வாரி இளநீ பத்தி குடுக்கிறாரு. சேலம் மணி கிட்ட கையில மாட்டி தரமா வச்சு செய்ய செய்யறோம். தோத்துக்குள்ள பூந்து கலபாரியாரா சொல்லி தரமா வச்சு செய்ய போறோம். பாருங்க எப்படி வந்து குரங்கு புடுங்கி திங்கிற மாதிரி எப்படி புடுங்கி திங்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப தரமா போய் வச்சு செய்யறங்க. இங்க வந்து கலவாணிட்டு இருக்கிற தோப்பு எங்களுது. நீ யாரு? என்னோட உயிர் நண்பன் தோப்பு. யார் உயிர் நண்பன்? நிமிஷத்துல பழகணும். யாரு சொல்லிருக்கான் இதெல்லாம்? அவன் தோப்பு. இது பூரா சுத்து வட்டாரத்துல பூரா எங்க மரங்களை பாருங்க. எதாந்தாலும் அவனை கேட்டுக்கோங்க. யாருல சும்மா தொலை பண்ணாது. மீதிக்கிற எல்லை குடி இவ்வளோ எல்லை கலவாணி போட்டு வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க யாருல நீங்க பாரு. நான் தான் மீண்டும் சேலம் மணி. வந்துட்டு கதையை கேளு. வந்தான் ஏப்பா சேலமணின்னா. சரி, தாகம் இருக்குதுங்கன்னு சேலமணி பேசக்கூடாது.
இளநி களவாணிட்டு போறாங்களே இப்படி மரத்தடியில கடக்குதுன்னு பார்த்தா நீ தான் ஒவ்வொரு நாளும் வந்து களவாணிட்டு இருக்க களவாணி பயல களவாணி பயல களவாணம் பத்து பத்து இளநி பூரா கீழே ஒவ்வொரு மரத்துல தோப்புலயே பூரா அப்படித்தான் இருக்கு. டெய்லி நீ தான் களவாணிட்டு இருக்கியா திருட்டு இளநி டேஸ்டா தாண்டா இருக்கும் உப்பு கறிக்குது அதுக்குதான் திருட்டு இளநி வாங்கி குடிக்கிறியா நீ ஏன் எதுக்குலாம் வந்த நீ அது இங்க யார் வீட்டுக்கு ப்ரோபோஸ் பண்ண வந்தாங்க அடிபட்டு சண்டை போட்டு வந்துருச்சு தெரியுமில்ல திருச்சி சாதனா தினது திருச்சி சாதனாவா ஏடே சோலியத்தா இருக்கலையே எப்படி பண்ற அப்படி பாரு இந்த தேங்காயிலேயே உன மண்டை இன்னைக்கு குழக்கறண்டாயிருக்க பாக்கவே கூடாது கிளம்பு அண்ணன் கொஞ்சம் ஒண்ணு உடைச்சு குடுங்க மேல இந்த பக்கமே ஏங்க பாருங்க அவரு போயிட்டாருங்க எப்படியோ இன்னைக்கு நம்ம மணியை இங்கதான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க எப்படியோ வந்து அவரை நல்லபடியா பிராங்க் பண்ணிட்டோம்.